கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 9. சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாக இருங்கள். 1 பேதுரு 3:8. கிறிஸ்துவின் சரீரங்களாக போகிறவர்கள் எப்படிப்பட்ட சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதாகம் விளக்கம் சொல்கிறது. ஒருவருக்கொருவர் அன்பில் வித்தியாசப்படாமல் நாம் கர்த்தருடையவர்களானால் கிறிஸ்துவின் அன்பு நம்மில் ஊடுருவிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9. இந்த சகோதர அன்பு நம்முடைய இருதயங்களிலே கொழுந்துவிட்டு எரிகிறதா இருந்தால் போதாது. இந்த பரிசுத்த அன்பு சுடராய் பிரகாசிக்கிறதாகவும் எரிந்து பிரகாசிக்கிறதாகவும் முற்றிலும் பற்றிவிடக்கூடிய அன்பாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு சகோதரனது எவ்வித குறையையும் தவறுகளையும் பெருமை பாராட்டாது. மாறாக எல்லா நன்மையான குணங்களையும் நோக்கி பார்த்து நல்லவைகளையே பாராட்டி அபூர்ணம் பலவீனம் ஆகிய இவைகளுக்கு எதிராக பலியினால் உடன்படிக்கை செய்த பரிசுத்தமான சகோதரர்களுக்காக ஜீவன் முதலாய் எதையும் தரக்கூடியதாக இருக்கும் என்பதே. ஆமேன்.